தீபாவளினாலே பட்டாசு தான். ஸோ தெரிக்க விடலாம் தான். இப்போ நம்ம பார்க்க போறான்னு கிளம்பி ரெடியா இருக்கும். எல்லாரும் சேர்ந்து ஜாலியா பட்டாசு எல்லாம் வச்சு எங்க அண்ணெல்லாம் வந்துருவாங்க. ஸோ அவ்வளோ ஜாலியா. அதுக்கப்புறம் லக்ஷ்மி வெடி, அதில் வந்து அஞ்சு இருக்கு. இதோ ஒரு அஞ்சு, இது வந்து சின்னது, அதோட சின்னது. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து குட்டி குட்டி வெடி போல. ஓ, இது வந்து சரவெடி மாதிரி, பத்து பத்து வாழை. வெல்கம் டு மா மகேஷ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்னைக்கு என்ன பிளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ எல்லாருக்குமே தெரியும் என்ன ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னா, தீபாவளி தான். ஸோ தீபாவளிக்கு நம்ம என்னென்ன ஷாப்பிங் பண்ணுவோம், என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரெஸ்ஸு தான் ஷாப்பிங் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து பலகாரம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் வாங்கணும் அந்த மாதிரி அதெல்லாம் வந்து ஷாப்பிங் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு என்னது, தீபாவளினாலே பட்டாசு தான். ஸோ தெரிக்க விடலாம்ல, ஸோ பட்டாசு வச்சு. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன், உங்களோட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, கண்டுபிடிச்சிருப்பீங்க இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. இது என்ன பாக்ஸ் அப்படின்னா, கிராக்கர்ஸ் பாக்ஸ் தான். இதுதான் இப்போ அன்பாக்சிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே. வந்து சின்ன வயசில் இருக்கும் போது தீபாவளி வந்துடுச்சு அப்படின்னாலே ஃபஸ்ட்டு வந்து ட்ரெஸ்ஸு கேட்போம் அப்பாட்ட. அதுக்கப்புறம் வந்து பட்டாசு தான் கேட்போம், வாங்கிட்டாங்க வாங்கிட்டாங்கன்னுட்டு. அப்போலாம் வந்து இந்த மாதிரி பாக்ஸ்லாம் வாங்கி தர மாட்டாங்க. அந்த ஒரு பத்து ரூபா பாக்கெட் இருக்கும்ல, இப்போ வந்து மிளகாய் வெடின்னு சொல்லுவோம், அப்பவும் மிளகாய் வெடி பிச்சிரி வெடின்னு சொல்லுவாங்க. அது பத்து ரூபா பாக்கெட் தான் அப்போ வந்து. ஆனால் இப்போ என்ன ரேட் இருக்குன்னு தெரியல. அதில் வந்து நிறையா இருக்குமா, ஸோ அது வந்து ஆளுக்கு ஒரு பாக்கெட் அப்படின்னு எங்கள் அப்பா கொடுத்துருவாங்க. ஸோ அதை தான் ஒரு 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 வரமாக வச்சு 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 வெடிப்போம். ஏன்னா பெரிய பட்டாசுலாம் கையில் தர மாட்டாங்க, சின்னது அப்படின்னாலும் அதான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் புஷ்பானோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான். ஸோ அந்த மாதிரி தான். இப்போ எங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து தலை தீபாவளி, ஸோ அந்த மாதிரி ஒன்று ஒன்று வர வர கொஞ்சம் பட்டாசுலாம் கொஞ்சம் நிறையவே நாங்கள் வாங்க வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வாங்க நல்லாவே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆறு மணி ஆயிடுச்சு அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு வந்து தம்பி சித்தி பையன் அதுக்கப்புறம் வந்து மாமா பசங்க எல்லாருமே வந்துருவாங்க ஜாலியாக வந்து. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ஆப்போசிட்டில் வீடு இருக்காது, கோவில் தான் இருக்கும். ஸோ அதனால் ஜாலியாக அங்கே வந்து பட்டாசு வெடிக்கிறதுக்கு நல்ல ஸ்பேஸ் நிறையா இருக்குது. இப்போ வந்து நிறைய வீடு வந்து சப்பலாம் வந்து வீடு அந்தளவுக்கு இருக்காது. ஸோ இடமும் நிறையா இருக்குமா, ஸோ ஜாலியாக பட்டாசு போடுவோம். செம்ம ஹாப்பியாக இருக்கும். ஆறரை மணி ஆயிடுச்சு, எப்போ வருவான்னு கிளம்பி ரெடியாக இருக்கும். எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக பட்டாசுலாம் வச்சு எங்கள் அண்ணெல்லாம் வந்துருவாங்க. ஸோ அவ்வளோ ஜாலியாக இருக்கும். இப்போ ரெண்டு மூணு வருஷமாக தான் கொஞ்சம் எல்லாம் அவ்வளோ வரலடா. எங்கள் மாமா பசங்க வருஷம் வருஷம் கண்டிப்பாக வந்துடுவாங்க. போன வருஷம் ஊருக்கு போயிட்டாங்க, வரலை. இந்த வருஷம் எப்படின்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து இதான் இப்போ நான் வந்து உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ண போகிறேன். இப்போ என் காலையில் தான் என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க. இது வந்து ரெண்டாயிரரூபா நினைக்கிறேன். ஃபேமிலி பிளாக்லேயே, ஃபேமிலி பேக்லேயே வந்து ஆயிரம் ரூபாய், ரெண்டாயிரம் ரூபாய், மூவாயிரம் ரூபாய், ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. இது வந்து ரெண்டாயிரம்னு சொன்னாங்க. இப்போ எங்கள் சித்தி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்தால் ஸோ அப்படியே இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ எடுத்துடலாம். நீங்களும் ஏதாவது பட்டாசுலாம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி வாங்கலாமா, இல்லை தனித்தனியாக நம்ம மொத்தமாக வாங்கிக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி இப்போ வந்து அன்பாக்சிங் வீடியோ தான் பண்ணலான் இருக்கேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் என்னென்னலாம் அதில் இருக்குது அப்படின்ட்டு. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதிலே போட்டிருக்காங்க பாருங்க, இவ்வளோ பெரிய பாக்ஸு, இவ்வளோ பெருசு. இதிலே போட்டிருக்காங்க வெளியே வந்து என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. இதுதான் செல்ஃபி கேமரால எடுக்கிறதுனால எல்லாமே தலைகீழ தெரியுது. மொத்தம் இதில் ஐட்டம் வந்து 50 ஐட்டம் இருக்குது. ஓகேவா, 50 ஐட்டம் இருக்குது. ஸோ நம்ம இதில் ஒன்றுனா என்ன இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம். இதெல்லாம் பேக்லாம் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா காமிக்கிறேன். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, இதில் என்னென்ன இருக்குன்னா, இது வந்து ஒரு குச்சி, தீக்குச்சி சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது கலர் கலராக இந்தந்த கலரில் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு அஞ்சு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய புஷ்வானம், கலர் மட்டும் இதாக இருக்குது பேப்பரு, பெரிய புஷ்வானம் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து ஃப்ளவர் பட்டா தான், புஷ்வானம் தான் இதுவும். இது வந்து குட்டி குட்டி இருக்குது.
அதுக்கப்புறம் நம்ம துப்பாக்கி துப்பாக்கியில் போட்டு சுடுவோம் இல்லையா, ஸோ இது வந்து ஏதோ பேர் மறந்துட்டேன், ஸோ அது இருக்குது. ரோல் டபாஸ் சொல்லுவாங்க, அதான் நினைக்கிறேன். அப்புறம் இது ஒரு புல்லட்டு, இது வந்து புல்லட்டு. நெக்ஸ்ட் இது வந்து இந்த பென்சில் செல்ஃபி ஸ்டிக்கா, பென்சில் இந்த இதில் இப்படி சிடி இப்படின்னு பண்ணுவாங்க, அது கலர் கலராக வரும். இது உள்ள வந்து ஒரு 4 பீஸ் இருக்கு. இது 10 சாஸ் வாயின்னு ஓடி போகும் அந்த மாதிரி. ஒவ்வொரு அனிமல்ஸ் போட்டிருக்கு. சரி ஓகே, இது ஒரு 5 பீஸ் உள்ளே இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ராயல் அப்படின்னு ஒரு இது ஃப்ளாஷ் ஃபோட்டோ, இதை பத்தச்சோம் அப்படின்னா ஃபோட்டோ மாதிரி ஃப்ளாஷ் எடுக்கும், ஃப்ளாஷ் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இல்லைன்னு ஒன்றுமே இல்லை இருக்குது. ஓ, இந்த பாம்பு இது சொல்லுவோம் இல்லையா, பாம்பு மாத்திரைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இது வந்து இது இது ஒரு இது ஒரு பாக்ஸா. அப்புறம் மேஜிக் பாப்ஸ், இதுவும் அதே மாதிரி தான், இதோ அதே தான் இதுவும். இது வந்து மொத்தம் வந்து மேஜிக் பாப்ஸ்லே வந்து ஒன்று, இது ஒரு ஒன்றா ரெண்டு மூணு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுலேயே ஒரு மூணு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆட்டோபாம் மாடுமோல், அது ஐ ஃபேவரட் பிஜிலி வெடி. ஆனால் இந்த பிஜிலி வெடி மிளகாய் வெடின்னு சொல்லுவாங்க, இது வந்து முன்னாடிலாம் இந்த சின்ன பேக்கில் வராது, நல்ல பெரிய பேக்கில் வரும், நல்லா ஒரு 3-4 வச்சு வெடிக்கலாம். எங்கள் அப்பாலாம் பட்டாசு கேட்டால் ஃபஸ்ட்டு இதை தான் வாங்கி கொடுப்பாங்களே, இந்தாங்க நல்லா வெடிங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து ரொம்ப சின்ன பேக்காக ஆயிடுச்சு. இதுவும் அந்த பென்சில் இதுமாக தான் கலர் கலராக வரும், ஸோ அந்த கீழே அப்படியே வச்சு வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் சங்கு சக்கரம், அது கொடுத்துருக்காங்க, அது அப்படியே ஒரு இது. நெக்ஸ்ட்டு வந்து இதுவும் புஷ்வானம் தான், புஷ்வானமே நிறைய ஐட்டம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லக்ஷ்மி வெடி, அதில் வந்து 5 இருக்குது, இதோ ஒரு 5, இது வந்து சின்னது, அதோட சின்னது. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து குட்டி குட்டி வெடி போல். ஓ, இது வந்து சரவெடி மாதிரி 10 வாழா. அதுக்கப்புறம் இதுவும் லக்ஷ்மி வெடி குட்டி, இது ஒரு வெடி. சரி ஓகே, வாவ், இதுலேயே பாருங்களா, இது என்னது ஊதுபத்தி கொடுத்துருக்காங்க, வெளியே வாங்க வேண்டாம், நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. வா சூப்பர், பாம்பு பாம்பு சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறம் வந்து இது இந்த கம்பி மத்தாப்பு, 1, 2, 4, 6 இருக்குது, 2 பெருசாக இருக்குது, 3 பெருசாக இருக்குது, 3 வந்து கொஞ்சம் சின்னதாக மீடியம், ரொம்ப சின்னதாக இருக்குது. அதே போல் இது வந்து கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்குது. இது வந்து ட்ரிங்கிங் ஸ்டார்னு ஒன்றுமே இல்லை. ஏ, இது இது ஜாக்கெட்டா, ஓகே ஓகே. எப்போ இந்த ஜாக்கெட்லாம் ஒரு, அதாவது சின்ன பிள்ளையில வந்து ஆசையில நல்லா ஜாலியாக வந்து வந்து விடுவோம். அப்புறம் ஒரு ஸ்டேஜ் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் பெரிய ஆளான பெரிய பிள்ளைங்களாக ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து வாங்கும் போது எப்படியும் வந்துடும். ஸோ என்ன பண்ணுவோம், மொத்தமாக போட்டு எரிச்சிருவோம். ஸோ இதில் ஆனால் ஒரே இந்த இவ்வளோ பெரிய பாக்ஸில் இந்த ஒன்று மட்டும் தான் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இது ஒரு சங்கு சக்கரம், இது ஒரு பிராண்டு. அப்புறம் வந்து கிட்காட்டு சாக்லேட் கிடையாது, இது ஒரு வெடி தான். ஓகே சூப்பர். அதுக்கப்புறம் இது வந்து சர்ரவெடி, சர்ரவெடி சூப்பர். நெக்ஸ்ட்டு இது என்னது, ஸ்டார் கில்லிங், இதுவும் அதே தாங்க, அது வந்து பெருசு, இது வந்து சின்னதுங்க, சின்னது. இதுலேயும் ஒரு 2-3 இருக்குது. அப்புறம் இந்த கம்பி சுருள். அதுக்கப்புறம் ஆட்டோபாம், எப்பா இது வெடிச்சுன்னு நெஞ்சே வலி வந்துடும், அந்த அளவுக்கு வெடி வெடிக்கும், பயங்கரமாக இருக்கும். இது மட்டும் எனக்கு வைக்கிறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது, ரொம்ப சத்தமாக இருக்கும். இது இதுவும் சங்கு சக்கரம் தான் நினைக்கிறேன், அப்படி தான் இருக்குது. இது என்னதுன்னே தெரியலையே, இது எப்படி வெடிக்கும், என்ன எதுன்னு ஒன்றும் தெரியல, தனியாக இருக்குது. ஓகே பார்த்துக்கலாம். எப்பா இன்னும் பெரிய ஆட்டோபாமு, இது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஐ நம்மளுடைய ஃபேவரட், இதில் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து எல்லாம் வெடியெலாம் வெடிச்சதுக்கப்புறமா ஒரு பேப்பரில் வச்சு கொளுத்தி விட்டணும், அது பாட்டுக்கு மேலே புசு 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 வந்துக்கிட்டே இருக்கும், ஜாலியாக இருக்கும் இதில் விளையாடுறது. ஒன்றையும் தான் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் ஒரு 3 பீஸ் தான் அந்த மாதிரி இருக்குது. ஓகே, இதுவும் ஒரு வெடி தான், ஆனால் இது எப்படி வெடிக்கணும்னு தெரியல. இது என்னது, வா ஒரு 2 கொடுத்துருக்காங்களா, ஊதுவத்தியே 2 கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்லா தடியாக இருக்குது, இது வந்து நல்லா ஓரளவுக்கு மெல்லிஸாக இருக்குது, ஊதுவத்தி வாங்க வேண்டிய வேலை கிடையாது. அதுக்கப்புறம் வந்து குருவி வெடி, வா இதுவும் ஃபேவரட். இது நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே இந்த குருவி வெடி, லக்ஷ்மி வெடி இதெல்லாம் வந்து நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே வெடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அம்மா ராக்கெட்டை நினைச்சாலே எங்கள் வீட்டில் ஒரு சம்பவம் நடந்தது, அதுதான் எனக்கு ஞாபகம் வருது, செம்ம சம்பவம் அது வந்து. ஸோ அது எத்தனை இருக்குது, 2 இருக்குது,
ரெண்டு ராக்கெட்டா, மூணு இருக்கு, நாலு இருக்கப்பா. ராக்கெட்லாம் எதுக்கு, யார் மலையாவது ஏறிச்சின்னா அது வேற பம்பா ஆயிடும். சரி ஓகே, நாலு அதனால ராக்கெட் வைக்க எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் இது என்னது, ஓகே இது சங்கு சக்கரம். சங்கு சக்கரம் எங்கள் அப்பா சின்ன வயசில் சொல்லுவாங்க, தீபாவளி ஒரு தீபாவளிக்கு அப்படி தான் இந்த மாதிரி சங்கு சக்கரம் வச்சுருந்தாங்களாம். அது ஒரு ஓரமாக தான் இருந்திருக்கு. அப்பா வந்து எங்கேயோ ஏதோ வீட்டுக்கோ எங்கேயோ போயிருக்காங்க. ஸோ எங்கேயோ இருந்தது, அப்பா நடந்து வந்தாங்களாம். அந்த வழியில் அப்பா காலை வந்து அப்படியே சுற்றிக்கிச்சான். இப்படி அப்பா இங்கே நிற்கிறாங்க அப்படின்னா ஃபுல்லாகவே சுற்றிடுச்சான், கால் ஃபுல்லாக பயங்கரமாக இதாகிடுச்சான். எப்போவுமே இந்த சங்கு சக்கரம் வைக்கும்போது அப்பா சொல்லுவாங்க. அதே போல் வந்து இது சங்கு சக்கரம் பார்க்கும்போதுலாம் எனக்கு அந்த எங்கள் அப்பா சொன்ன கதை தான் எனக்கு, அவங்க வாழ்க்கையில் நடந்ததான் எனக்கு அது ஞாபகம் வரும், அது சொன்னது ஞாபகம் வரும். ஓகே இவ்வளோ தான் பட்டாசு, 2000 ரூபாய்க்கு சூப்பராகவே இருக்குது ஓரளவுக்கு. நீங்களும் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சின்ன பட்ஜெட்டாக வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி நிறையா வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ரேட்டில் வந்து இருக்கும். பட்டாசு வெடிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்து வச்சுக்குங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே யார் வைக்கிறீங்களோ எல்லோரும் அங்கே நிற்கிறீங்க அப்படின்னா காலில் வந்து ஸ்லிப்பர் போட்டுக்குங்க. துணி வந்து நல்ல துணியாக நல்ல காட்டன் அந்த மாதிரி போட்டுக்குங்க. சேஃபாக பண்ணுங்கள், குழந்தைங்கள்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. குழந்தைங்க கையில் வெடியெலாம் கொடுக்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்குங்க. புஷ்பானம் தான் அப்படின்னு சொல்லுவோம், அதுவும் சில சமயத்தில் வந்து வெடிக்க தான் செய்யும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பட்டாசுலாம் வைங்க, பசங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இவ்வளோ தான் நாங்கள் வாங்கின பட்டாசு, எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பட்டாசு வாங்கிட்டீங்களா அப்படின்ட்டும் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ வின் பண்ணிக்கிறேன், கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கதை நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. Thank you friends, bye bye.